ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்வீட்டு தேங்காய் பருப்பி. தேங்காய் பருப்பி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு அளவு ரவா எடுத்திருக்கேன். இதே கப்பால் ஒரு 1.5 கப்புக்கு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இதே கப்பால் 1.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த கப்போல 2 கப்பு, உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 2 கப்பு எடுத்துக்கங்க. நான் 1.5 கப்பு போதும். 1 கப்பு ரவாய்க்கும், 1/2 கப்பு தேங்காய்க்கணும், 1.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் நெய் தேவைப்படும். நெய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம செய்யலாம். ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு அதில் ரவாவை போட்டு வறுத்துக்குங்க. ரவா நல்லா வறுபட்ட உடனே தேங்காய் பூவை போட்டு வறுத்துக்குங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க. நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரணும். இந்த மாதிரி வறுத்துக்குங்க. ரவாயும் தேங்காயும் சிம்மிலே வச்சு வறுக்கணும். தீயை அதிகம் வைக்கக்கூடாது. இது மாதிரி வறுத்துட்டு இப்போ இதை நம்ம இன்னும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு 1/2 கிண்ணம் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிண்ணம் அளவுக்கு ஒரு 1/2 கிண்ணம் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் இந்த அளந்து வச்ச சர்க்கரையை போட்டுக்குங்க. இது சர்க்கரை வந்து பிசுக்கு பதம் வந்தால் போதும். இதுக்கு பதம்லாம் எதுவும் கிடையாது. இது பிசுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ சர்க்கரை கரையட்டும். தேங்காயை வந்துட்டு நீங்கள் அந்த அடியில் இருக்கிற கருப்பு இல்லாமல் திருவி வச்சுக்கிங்க. அப்போ தான் வெள்ளை விளையர்னு இருக்கும். கருப்போட திருவி வச்சிங்கன்னாக்கா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இது கரைஞ்சி பாகு வரட்டும். பிசுக்கு பதம் பாகு வரணும். பாகு பாருங்கள், இந்த பதம் இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த பதம் இருக்கணும். இப்படி கையில் தொட்டு பார்த்திங்கன்னா இப்படி பிசுக்கு பதம் வந்தால் போதும். இதில் ஏலக்காய் போட்டுக்குங்க. ஏலக்காய் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சது எல்லாத்தையும் இதில் கலந்துக்கலாம். சேர்ந்து வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. நெய் அதிகம் தேவைப்படாது. இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் நெய் தடவி அதில் தூக்கி கொட்டி கேக் போட்டுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒட்டாமல் அப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது எடுத்து கொட்டிடணும். இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் கொட்டிடலாம். இது கொஞ்சம் ஆறினோடனே இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆறினோடனே இப்படி பீஸ் போட்டுக்குங்க.
ஹார்ட்டும் பீஸ் எடுத்துக்கலாம். பீஸ் எல்லாம் எடுத்தாச்சு, பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா சூப்பராக வந்திருக்கு, நல்லா ஸ்கிரிப்பாக இருக்குது. நான் சொன்ன இதே அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.